நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபாக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி, விண்ணை மாசாக்கி, தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். யுவர் பேக்கர்ஸின் அடுத்த படைப்பு நம்ம ஓடிடி. இதன் முதல் தனி சிறப்பு என்னன்னா, நீங்க மந்த்லி அல்லது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையான படத்தை மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பாத்துக்கலாம். நம்ம ஓடிடியின் அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு படத்தில் வரும் லாபத்தில் படத்தின் முதலீடு, அதாவது படத்தின் இன்வெஸ்ட்மெண்ட் போக, அடுத்த கட்டமா கலெக்ஷன் ஆகும் அனைத்து பணமும் படத்துல பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். இந்த பயணத்துல நீங்களும் கை கோர்க்க போறீங்க. மேலும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்க உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்களுக்கு ரெஃபர் செய்யும் ஒவ்வொரு நபருக்கும் 30% ரெஃபரல் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம படத்தில் வரும் லாபம் அனைத்தும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் 100 நபர்களை தேர்வு செய்து ஜாக்பாட் பரிசா வழங்கறதுக்கு நம்ம ஓடிடி. நம்ம ஓடிடி விரைவில் வடலூர் சத்திய ஞான சபையில் 152வது தைப்பூச விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கடலூர் மாவட்டம் வடலூரில் திரு அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஆண்டுதோறும் தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் தற்போது 152வது ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா நடைபெற இருக்கிறது. அதனையடுத்து இன்று தைப்பூச திருவிழா திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையத்தில் அதிகாலை 5 மணிக்கு அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் பாடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 7:30 மணியளவில் தர்மசாலையில் சன்மார்க்க கொடியேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வள்ளலார் பிறந்த மருதூரில் உள்ள அவரது இல்லம், வள்ளலார் தண்ணீரால் விளக்கு எரிய செய்த கருங்குடி, அவர் சித்தி பெற்ற மேட்டுக்குப்பம் ஆகிய பகுதிகளிலும் சன்மார்க்க கொடியேற்றப்பட்டன. அதன்பின் சத்திய ஞான சபைக்கு இடம் வழங்கிய பார்வதிபுரம் கிராம மக்கள் பல்வேறு வகையான படங்கள் மற்றும் சீர்வரிசை பொருட்களை கையில் ஏந்தியபடியும் வள்ளலார் பயன்படுத்திய பொருட்களை அலங்கரிக்கப்பட்ட பள்ளக்கில் வைத்து ஊர்வலமாக சத்தியசீலன சபைக்கு வந்து கொடிமரம் அருகே வந்தனர். காலை 10:15 மணிக்கு அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற வள்ளலாரின் பாடலை அங்கு கூடியிருந்தவர்கள் பாடினர். பின்னர் வள்ளலார் எழுதிய கொடிப்பாடல்களை பாடியபடி கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. நாளை தைப்பூச திருவிழாவான காலை 6 மணி, 10 மணி, பகல் 1 மணி, இரவு 7 மணி, இரவு 10 மணி, 6ஆம் தேதி காலை 5:30 மணி ஆகிய 6 காலங்களில் 7 திரைகளை நீக்கி தைப்பூச ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது. பின்னர் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மேட்டுக்குப்பத்தில் மதியம் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை வள்ளலார் சித்தி பெற்ற திருஅறை தரிசனம் நடைபெறுகிறது. விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பக்தர்களின் வசதிக்காக குடிநீர் மருத்துவ முகாம் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. சென்னை, கும்பகோணம், தஞ்சை போன்ற பிற மாவட்டங்களில் இருந்து வடலூருக்கு சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது.
நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோ பேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி விண்ணை மாசாக்கி தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் பேக்கர்ஸ். வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யுவர் பேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். யுவர் பேக்கர்ஸின் அடுத்த படைப்பு நம்ம ஓடிடி. இதன் முதல் தனி சிறப்பு என்னன்னா, நீங்க மந்த்லி அல்லது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையான படத்தை மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பாத்துக்கலாம். நம்ம ஓடிடியின் அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு படத்தில் வரும் லாபத்தில் படத்தின் முதலீடு, அதாவது படத்தின் இன்வெஸ்ட்மெண்ட் போக, அடுத்த கட்டமா கலெக்ஷன் ஆகும் அனைத்து பணமும் படத்துல பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். இந்த பயணத்துல நீங்களும் கை கோர்க்க போறீங்க. மேலும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்க உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்களுக்கு ரெஃபர் செய்யும் ஒவ்வொரு நபருக்கும் 30% ரெஃபரல் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம படத்தில் வரும் லாபம் அனைத்தும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் 100 நபர்களை தேர்வு செய்து ஜாக்பாட் பரிசா வழங்கறதுக்கு நம்ம ஓடிடி. நம்ம ஓடிடி விரைவில் எக்ஸ்போ 2023 சேலம்ல பிக்கஸ்ட் பொங்கல் ஷாப்பிங் எக்ஸ்போ, ஃபுட், என்டர்டைன்மெண்ட், உங்க ஃபேவரட் செலிபிரிட்டிஸ் பாக்குற சான்ஸ்னு எல்லாமே இங்க ஒரு இடத்துல. சோ இப்பவே புக் பண்ணுங்க, லிமிடெட் ஸ்டால்ஸ் ஒன்லி.